கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஐபிஎல் மெகா ஆக்ஷனில் என்னங்க நடக்குது, எதிர்பார்க்காததை தான் நம்ம எதிர்பார்க்கணும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாத நிறைய விஷயம் நடந்திருக்கு. குறிப்பாக எல்லா டீமும் போட்டி போட்டாங்க. ஒரு சில டீம் சிஎஸ்கே மும்பை இன்னும் அவங்களுடைய கவுண்டர் ஓப்பன் பண்ணவே கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண எல்லா பிளேயருமே வெவ்வேறு டீமுக்கு மாறி போனதை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ எங்கே தப்பு பண்ணியிருக்காங்க, என்னென்ன பண்ணியிருக்காங்க, மார்க்கி செட் பிளேயர் மட்டும் அந்த 12 பிளேயர் மட்டும் எவ்வளோ ப்ரைஸுக்கு போயிருக்காங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹர்தீப் சிங் அவர் தாங்க வந்துட்டு வந்தாரு. கிட்டத்தட்ட 18 crore ஆர்டிஎம் போட்டாங்க பஞ்சாப். உண்மையாலுமே வெயிட் பண்ணாங்க, அந்த டீம் வாங்கினதுக்கப்புறம் ஆர்டிஎம் போட்டாங்க. ஸோ பஞ்சாப்பை பொறுத்த வரைக்கும் எகைன் அவரை வந்துட்டு ஆக்சுவலாக ரீடைனே பண்ணியிருக்கலாம். ரீடைன் பண்ணால் கூட 11 or 13 crore முடிஞ்சிருக்கும். மறுபடியும் 18 crore ஆர்டிஎம் போடணுமா அப்படிங்கிறது என்னோட கேள்விக்குறி தான். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல கைஸ். ஸோ அதுக்கப்புறம் ரபாடா வந்தாரு. ரபாடாவை ஜிடி கடைசி வரைக்கும் போட்டி போட்டாங்க. 10.75 crore தட்டி தூக்கிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் வந்தாருங்க ஸ்ரேயர் சையர், 26.75. உண்மையாலுமே நான் தான் போனானாடா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்படுவார். அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு மூவ் தானுங்கிறதுல மாசமே கிடையாதுங்க. ஆக்சுவலாக அவர் எதனால கேகேஆர் விட்டு வெளியில் வந்தார் அப்படின்னா, எனக்கு என்னோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்துட்டு எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்தார். ஆரம்பத்தில் 2 crore தாண்டவே இல்லை. அப்புறம் திடீர்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஹைக் ஆனது, 26.75 தான் போய் ஸ்டாப் ஆச்சு. ஸோ அந்த சமயத்தில் பஞ்சாப் கிங்ஸ் வாங்கிட்டாங்க. ஆக்சுவலாக நம்ம பண்ட்டை எதிர்பார்த்தோம், ஆனால் பண்ட்டை வாங்கலை. உண்மையாலுமே ஸ்ரேயா சையர் அவங்க வாங்கினது எனக்கு இன்னும் ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா எல்லா மாக்கப்ஸ் அண்ட் எல்லா பக்கமே பேசின ஒரு விஷயம் ரிசர்வ் பண்ட் ஃபார் பஞ்சாப் தான். 30 crore வாங்குவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தோம், ஆனால் பண்ட்டுக்கு அவங்க தூக்கவே கிடையாது கைஸ். ஸோ ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரேயா சையர் வாங்கியிருக்காங்க. அவங்களுடைய கேப்டனாக இருப்பாங்களான்ங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததாக சார்ஸ் பட்லர் வந்தார். இந்த ஆர்சிபி என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஐ மீன் இந்த வீடியோ அப்லோட் ஆனதுக்கப்புறம் இன்னும் நிறைய பிளேயர்ஸை வாங்கியிருக்கலாம், ஆனால் இப்போதைக்கு அவங்க ஒரே பிளேயர் தான் வாங்கியிருக்காங்க நான் ஃபைனலாக சொல்கிறேன். ஆனால் எல்லா பிளேயர்ஸுக்குமே ஒரு 11 crore லிமிட், அதுக்கு மேலே போக மாட்டேறாங்க. அவங்க கிட்ட பட்ஜெட் இருக்கு ஆனா போக மாட்டேறாங்க. ஒரு பட்லரை ட்ரை பண்ணிருக்கலாம். சோ அதே மாதிரி மிச்சல் ஸ்டாக்குக்கு போனாங்க. சோ எல்லா 2-3 பிளேஸ் சம்திங் போனாங்க. 11 crore வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் வந்துடுறாங்க. அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருந்துச்சு. சோ அப்படி பார்க்கும்போது பட்லர் 15 crore ஜிடிக்கு போனது ஒரு சூப்பரான ஒரு விஷயம் தான். ஜிடியோட ஓப்பனிங் பேர் யோசிச்சு பாருங்க. கில் அண்ட் பட்லர் ஓப்பன் பண்ணா செமையா இருக்க போது, பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் போனாச்சனுடைய ஹையஸ்ட் ப்ரைஸ் போன மிச்சல் ஸ்டாக் இந்த தடவை டிசிக்கு 11.75 crore போயிருக்காரு. அண்ட் ரிஷப் பண்ணிட்டு வந்தாருங்க. எதிர்பார்த்த மாதிரியே அவர் தான் ஹையஸ்ட் பட்ஜெட்டு, 27 crore. ஆனால் எல்எஸ்ஜிக்கு போவாருங்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது. எல்எஸ்ஜி விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேனாக எடுத்துக்கிட்டே இருக்காங்க. தோனி அவர்களுடைய அந்த புனே டீமில் இருந்தாங்க, நம்ம பார்த்தோம் இல்லையா. தோனி அவர்கள் கேப்டனாக புனே டீமில் இருந்தார், விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் கேப்டன் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கேஎல் இருந்தார், இப்போ ரிஷப் பண்ணிட்டுருக்காரு. ஸோ நெவர் எண்டிங் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி ஆகணும். 27 crore ஐபிஎல்லுடைய ஹிஸ்டரி மேக் பண்ணியிருக்காருங்க. அடுத்ததான் முகமது சமி வந்தார். 10 crore எஸ்ஆர்எஸ் வாங்கினாங்க. எஸ்ஆர்எஸ் பொறுத்த வரைக்கும் பேட்டிங் யூனிட் செம்மையாக இருக்கிறத பார்த்தோம். பவுலிங் யூனிட்ல புவி நட்டு இவங்களா கிடைப்பாங்களான்னு தெரியல, பட் இருந்தாலும் சமயம் எடுத்தது செம்மையான ஒரு பிக். அண்ட் மில்லர் ரொம்ப ரொம்ப முக்கியமாக செம்மையான பிரைஸுக்கு போனார், 7.5 சம்திங் என்ன போனாருன்னு நினைக்கிறேன். அண்ட் எகைன் எல்எஸ்ஜி வாங்கியிருக்காங்க, ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அவங்களுடைய டீமை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு மார்க்கஸ் ஸ்டாய்னர்ஸ் இருந்த இடத்த அவர் ஃபில் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் யூசி சகல், இவருக்கும் ஆர்சிபி ட்ரை பண்ணாங்க, அன்ஃபார்ச்சுனேட்லி விட்டுட்டாங்க. ஆனால் 18 crore கொஞ்சம் ஓவர் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். பஞ்சாப் என்னை பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல வெயிட் பண்ணி பார்த்துருக்க வாங்கியிருக்கலாம். 18 crore இவரை வாங்கினதுக்கு ஒர்த்து தான் இல்லைன்னு சொல்லலை. ஒரு 10 crore அந்த மாதிரினா ஓகே, சகல் உங்களுக்கு வேணும்னா ஓகே தான். ஆனால் 18 crore எனக்கு கேஎல் ராகுல் இல்லைனா வேற யாரோ சூப்பராக வாங்கியிருக்கலாம். பரவாயில்ல, பஞ்சாப் என்ன நினைக்கிறாங்கிற விஷயம் தெரியல. அடுத்தது சிராஜ் வந்தார். ஆர்சிபி முதுகில் குத்திட்டீங்களாடாங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஏன்னா ஆர்டிஎம் யூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டப்ப ஐயோ வேண்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ சிராஜ் ஜிடிக்கு போயிட்டார் கைஸ். 12.75 crore. அண்ட் லியாம் லிவிங்ஸ்டோன், ஸோ ஃபைனலாக ஆர்சிபிக்கு மிடில் ஆர்டர் பிரச்சனையில் ஒரு இங்கிலீஷ் பேட்ஸ்மேன் கிடைச்சிருக்காரு. வில் ஜாக்ஸுக்கு ஆர்டிஎம் போட்டாங்களான்னு தெரியல. இப்போதைக்கு மார்க்கி செட் முடிஞ்ச வரைக்கும் லியாம் லிவிங்ஸ்டோன் வந்திருக்காரு. 8.75 அப்படிங்கிறது செமையான ஒரு ப்ரைஸில் வாங்கியிருக்காங்க. அண்ட் ஃபைனலாக கேஎல் ராகுல் 14 crore டிசிக்கு போயிட்டார். இதுதான் கைஸ் மார்க்கி பிளேயர் லிஸ்ட். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த செட்டு மட்டும்தான் முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் வாங்கினாங்கன்னு தெரியல. மேபி நல்ல பைஸெல்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட நினச்சிருக்கேன்.